it's doubly special for us because we always see him as my father's classmate. So when I see him as a speaker today at home, it's really I'm super happy. Thank you, Uncle. And so most of you, this talk is part of our monthly talks by MLH along with Patrika.com and Mystical Palmyra. So without much ado, I have to introduce Sri Nalli. I'm just going to ask Raja to do the அந்த சில்க் ரூட்டை வந்து அப்படியே வந்து கணக்குன்னு ஆக்கிட்டு ஒரு பிளே வந்து நல்லி
அதுக்கு ஆதியும் அந்தமும் ஆகி ஆரம்பமும் முடியவும் அங்கதான் எல்லாரும் எங்கடா வரா அப்படின்னு கேட்டா நல்லி தான் வருவாரு. அந்த சில்க் ரூட் வந்து தீநகரம் பண்ணியிருக்கோமே தவிர ஏன்சியன் சில்க் ரூட் இருக்கக்கூடாது அப்படின்னு. விச் இஸ் வெரி வெரி ட்ரூ. The amount of awards he has got, let me just go through that. அது படிக்கிறதுக்கே ரெண்டு நாள் வேணும் சார். ஆக்சுவலாக எப்படி பண்ணியிருக்கோம்னா இவரோட ஸ்பீக் 1.5 hours, இவரை பற்றி பேசுறதுக்கு 2 hours வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். நாங்கள் அதை ஒரு நக்ஷலில் போடுறதுக்கு ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம். பட் வாட் எவர் வி கேன் வி ஜஸ்ட் ட்ரை டு ரீட் தி கிரேட் பேட்டர்ன் அண்ட் கவர்னர் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஹீஸ் ஆன் த கவர்னிங் பாடி ஆஃப் ஃபியூ ஆர்ட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஹீஸ் நவ் த பிரசிடென்ட் ஆஃப் கிருஷ்ணகான சபா, முத்ரா, ஸ்ரீ பாகசாமி சுவாமி சபா, பிரம்மகான சபா, கார்த்திக் ஃபைனான்ஸ். வேற கிளப்பே கிடையாது சார். இதை தாண்டி சபாவே கிடையாது. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, டிசம்பர் சீசன் யாருன்னு இவர் தான். முதல் மூலமாக இருப்பவர் நல்லி சார் தான். ஹி இஸ் ஆல்சோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டி அண்ட் மயிலாப்பூர் அகாடமி. ஆல்சோ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஆஃப் பாரதிய வித்யா பவன் சென்னை கேந்திரா. தி சேர்மன் ஆஃப் சார் பபாலீஸ்வரர் கோயிலோட அறங்காவலர் தலைவராக இருந்திருக்கார். மூணு டம் இருக்கு. And apart from that, he's been the member of Senate for Kerala University and Bharatiya University. In recognition to his contribution to trade and industry, he is being given the Padma Shri. Actually, I get a major sir Sulayan from there. The Padma Shri is about to put the Padma Shri. Nalli sir, you can put the Shri put the Padma Shri. Now, you can put the Padma Shri. Which is very true. And I'll bring up put the Padma Shri. You know, there is a total of 75 books was released. Very good. அநியாயம் சார். அதே மாதிரி ஒன்று சொல்லுவா, இந்த சரஸ்வதி இருக்கிறது லட்சுமி இருக்க மாட்டான், லட்சுமி இருக்கிறது சரஸ்வதி இருக்க மாட்டான், ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் இங்கே தான் சார். இட் இஸ் நாட் லைக் ஹி வாஸ் வெரி ஆவரேஜ் இன் அகாடமிக்ஸ் அண்ட் ஹி மூவ் ஆன் டு பிசினஸ். ஹி வாஸ் இன் த டாப் 3 இன் ஸ்கூல்ஸ். பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் பாஸ்ட் அவே ஏர்லி, ஹி காட் இன் டு பிசினஸ். ஸோ தட் இஸ் ஹவ் ஹி காட் இன் டு பிசினஸ். ஸோ அந்த படிப்பு ஆர்வம் எப்பயுமே இருந்திருக்கார். ஹி ஹஸ் அ ஹியூஜ் லைப்ரரி அட் ஹோம். தே சே வென்எவர் ஹி பைஸ் புக்ஸ், ஹி பைஸ் 3 புக்ஸ். ஒன்று வந்து அவர் ஆஃபீஸில் இருக்குமா, ஒன்று வீட்டில் இருக்குமா, ஒன்று லைப்ரரியில் இருக்குமா. அண்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் ரைட்டர்ஸ், பப்ளிஷர்ஸ் அண்ட் அதர் பீப்புள் தே இன்ஃபேக்ட் கம் டு ஹிஸ் பிளேஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ நோ சம்வன் பை நேம் மின்ஸ்டர் ஹெல்பி ஹூ லிவ்ஸ் இன் அண்ணாநகர். அவர் நிறைய அந்த ஓல்டு புக்ஸ்லாம் வச்சுருப்பார். அவர் என்கிட்ட சொல்லியிருக்கார், சார் மல்லி சார் இவர் வந்து எங்கேயோ கிடைக்காத புக்கெலாம் இப்போ வந்து பேர் எடுத்து போனார். பட் திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் வேர்ட்ஸ் யூனோ ரீடிங். அது வந்து அமேசிங். நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் அந்த புக் லான்ச் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட பங்கு பெரும் பங்கு இருக்கும். இன்ஃபேக்ட் இவர் மிஸ்டர் சீனி விஸ்வநாதன் பாரதியார் பற்றி ஒரு பெரிய சீரியல் எழுதியிருந்தார் சார், 10-12 புக். இன்ஃபேக்ட் இவர் ஸ்லுக்கிங் ஃபார் சம்படி ஹூ கேன் யூ பேசிக்லி ரிலீஸ் தட் புக். இவர் தான் அதை ஃபுல்லாக பண்ணினார், கம்ப்ளீட்டாக ஸ்பான்சர் பண்ணி. ஐ திங்க் இட்ஸ் சீரியல் ஆஃப் 10 or 12 புக்ஸ். அதை கம்ப்ளீட்டாக ஸ்பான்சர் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண வச்சதே சார் தான் பண்ணினார். ஜஸ்ட் கோஸ் டு ஷோ அந்த மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வு நீளமான அது இவருக்கு தான் போதும். இவர் கூட பெட்டராக யாருக்காவது இருக்க முடியுமா எனக்கு தெரியும். ஸோ ஃபைனலி டு சப்மிட் ஆஃப் நம்ம எல்லாரும் ஒரு நூலை படிக்கிறோம் மேலேருந்து கீழே. அதை படிச்சு என்ன பண்ணோம், வாழ்க்கையில் கீழேருந்து மேலே போகிறோம். அதே மாதிரி தான் நூல் நம் மானத்தை மறைக்கிறது. அதோட பரிமாணத்தை இவரை விட அதிகமாக தெரிஞ்சவர் யாருமே இருக்க முடியாது. அது தெரிஞ்சவர் டீநகரோட ஒரு ரெசிடென்ட்னு நினைக்கிறப்போ பெரும்பாலான அவரோட லைஃப் வந்து ஃபுல்லாக கீழே சொல்லி முடியாது. அவர் இன்னைக்கு வந்து டீநகர் அன்னைக்கு இன்னைக்கும் பேசப்படுறார். வெல்கம் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் சொன்னார் சார், இது மாதிரி அப்போ நீங்கள் மெட்ராஸ்
last day in Kondano, 22nd August, every year, I had to go to the I was able to get a lot of money. I was able to get a new one.
தம்மோட வீடு அது சன்னியமா அங்கே இருந்தாங்க. அது மாதிரி எழுதியிருந்தாரு. அப்போ வந்து இங்கேருந்து பிரசுராரோடு சாரி சாதுராசி ரொம்ப தொடர்ல நான் போயிட்டு அவங்க உட்காந்து நைட்டுலேருந்தே இங்கே உட்காந்துருக்கேன் கதை வசனம் எழுதும் சரி நாள் அஞ்சு நாள் அடிச்சு நாள் ஏழு நாள் அப்படி கூட இருக்கும் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த படத்துக்கு வேறு எதாவது கம்பெனி போவார். அது 12 மணி ஏதோ எழுதிட்டு இருக்கும்போது இன்னும் இவருக்கும் அவர் அவருக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ சொன்னார் தேவர் இவர் ஒன்று மேலே வச்சு கிளம்பிட்டார். வந்துட்டு வீட்டு போட்டு இது கொண்டார் வெங்கடாங்க ரெண்டு கொண்டார் அதாவது சதுராசி தெரியல மூக்கடம் வச்சு காரணம் தான் இது இருந்தது அவங்க ஆஃபீஸ் இருந்து பக்கத்தில் பேர் பொண்ணு பேர் ஞாபகம் காந்திஜி ஆரம்பித்தது அப்படி இருந்து டி நகர் இருந்து அப்புறம் வந்துட்டார் வச்சுங்க. இது இன்னொரு ஏதாவது வெங்கடாங்க ரெண்டு வருஷம் அவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம அப்பா சாமி ராஜாரி இந்த ரெசிடென்சி டவர்ஸ் கட்டியிருக்காரு இல்லையா. அப்போது டி நகரில் எங்கள் பக்கத்தில் எங்கள் கட்ட நம்ம ரெஞ்சி நம்மளுக்கு ஊர் வந்து இந்த நம்ம சிக்ஸு பார்ட்டன்ஸ் ஹோட்டல்னு சொல்லி உட்லன்ஸ் கிருஷ்ணாராவ் நடத்திட்டு இருந்தார். அது வந்து அங்கே உட்லன்ஸுக்கு பேர் வச்சதுனால பார்க்குக்கு ஏதாவது நைட்டின் பாட்டிட்டு வர ஆரம்பிச்சு பார்ட்டன்ஸ் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ் நல்லாயிருக்கும். அதில் முன்பக்கம் வந்து அந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் திருமண ஸ்டோர்ஸ் இருக்கும். நாங்கள் எல்லாம் புக்ஸ் வாங்குறோம்னு தான் இருக்கிறேன். இந்த பக்கம் மேற்கு பக்கம் தமிழ் கண்ணை இருந்தது. அந்த அந்த தமிழ் பண்ணிக்கு மாடியில் மூணு பேச்சுலர் குவார்டர்ஸ் மாதிரி இருந்தது. அதில் ஒரு ரூம் அப்போ கல்யாணம் ஆகுது அப்புறம் சமயம் தங்கியிருந்தேன். அப்புறம் சமயம் சொன்னதே இது அவங்க வந்து சாப்பிட போகிறதா இருந்தால் டி நகரில் முனியம்மன் ஹோட்டல் தான் அதாவது இருந்ததே மூணு ஹோட்டல் தான். ஒன்று வந்து பக்கத்தில் இருந்த பாண்ட் டேன்ஸு ஒன்று பாண்டியாரில் இப்போ கீதா கேட்டு இருக்கிற உடுப்பி ஹோட்டல்னு இருந்தது இன்னொன்று நாதன் ஸ்கேப் உஸ்மான் ஹோட்டல் இருந்தது. இங்கே தான் சாப்பிட்ணா சாப்பிட்ணும் ராத்திரி அதாவது ஒரு மாதத்துக்கு வேண்டிய 30 சீட்டு டிக்கெட்டு ஒரு ஒரு டிக்கெட் கேட்டோன்னா 50 பைசா ஒரு சாப்பாடு 30 டிக்கெட் சேர்ந்தா போனவனும் ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் உண்டு. ஆள் ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதை படிக்கணும்னு வச்சுங்க. சாயந்தரம் ஆஃபீஸருக்கு வந்த உடனே மெயில் படிச்சுங்கண்ணா 4 மணியோ 5.5 மணிக்கோ அதுக்கப்புறம் நியூஸ் போடணும்னு மறுநாள் காலப்புறம் 2 பேப்பர் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அந்த வித்தின் 3 ஹவர்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி ரேடியோ தான். ரேடியோ வந்து எல்லா வீட்டும் இல்லாதனால ஏழைய காலத்து அந்த தமிழ் செய்திகள்னு சொல்லிட்டு சரோஜ் நாராயணசாமி நேரம் செய்வார். சரோஜ் நாராயணசாமி அவ்வளோ அற்புதமாக செய்தி வாசிப்பாங்க. நான் ஒரு நாள் கடைக்கு வந்தது பார்த்தேன் சாதாரண ஒரு 5 அடி வீடு இல்லை இந்த குருவுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு உயரமான ஒரு குரல் வந்து ஆச்சரியப்பட்டு போனேன். அதை வந்து எல்லோரும் ஏழைய காலத்து அது நியூஸ் ஆரம்பித்து 7:25 முடியும் முடிச்சுட்டோன்னா எல்லோரும் அவங்க வீட்டை கடுப்பேன். நான் சொன்னேன் கிளீனர் ரொம்ப 5 நிமிஷம் கூட போய் சேர்த்துக்கலாம் அந்த 7 மணிக்கு ரோட்டில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அதாவது நடமாட்டமாக இருந்தால் ஒரு சைக்கிள் வண்டி கூட போகாதுன்னு வச்சுக்கிறேன். அது ஒரு மாதிரி அடங்கி போயிடும். நாங்கள் தான் சும்மா கடையாற்றுவீங்க திறந்து வச்சுட்டு அப்புறம் போயிட்டு 7 மணிக்கு ரொம்ப கஸ்டமரே 99.9% வரமாட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அமைதியாக இருந்தது டி நகர் சொல்லி ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க இப்படி இருந்ததுதான் சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. இந்த இதில் நான் சும்மா ஒரு இன்னொரு விஷயம் அது டி நகர் சம்மந்தப்பட்டதான். 1946 எனக்கு 6 வயசு அதுக்கப்புறம் நடந்ததுதான் ஞாபகம் இருக்குது. 6 வயசு இருக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா ஒரு சேலை 6 கஜம் சேலை 12 ரூபா 9 கஜம் சேலை 18 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆச்சுன்னா பக்கத்தில் பார்ட்னர்ஸ் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். நான் அதுக்காக ஹோம்ஒர்க்லாம் வேகமாக முடிச்சுட்டு நான் சாயந்தரம் 6:00 to 7:00 மூணு இடத்துல நான் ரோடு கிராஸ் பண்ணணும். 6 வயசு முடியுமா இப்போ கரெக்ட் பெரியவங்களே இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த டைமில் நான் தனியாக வந்துடுறேன். வந்துட்டு இங்கே கடைக்கு வந்து உட்காந்துன்னா சேல்ஸ் வந்து 7:00 வந்து 90 ரூபாயில் வந்து நிற்கும். இந்த ஒரு சேலை வந்து 100 ரூபாய் கிராஸ் பண்ணிவிடும். ஆனால் 7:00 மேலே பொதுவாக வரமாட்டாங்க. உட்காந்துமே யாராவது வந்தாங்க அப்போ திருச்சமாக வந்தாங்கன்னா ஏன்னா ஒரு கூட எடுத்தாலும் 12 ரூபா 90 ரூபாய் ஆகிடும். அவருக்கு அந்த ஐஸ்கிரீம் கொடுக்கும் ஒன்றா இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் வேண்டாம் ஒரு ஐஸ்கிரீம் வைப்போம். அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அப்புறம் வந்து இது இந்த மாதிரி இருந்த இப்படி இது ஒரு இது 46-46 காலகட்டம் வச்சுருவேன். அப்போது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த ஜனங்கள் வர ஆரம்பிச்சுன்னா கூட ரொம்ப நாள் கழிச்சு தான்
நகர்ல அவங்க வீடு வந்து முதல்ல லட்சுமண் செட்டி தெருல இருந்தது. அப்போ மாமி வந்து ஒரு புதுசா ராமன் ஸ்ட்ரீட் நம்பர் 2 நேர் பின்னாடி கோலி இன்ச்சஸ் கட்டிட்டு இருந்தாங்க. கட்டிட்டு இருக்கும்போது டெய்லி அது மேற்பார் பார்த்துக்காக இங்கே போவாங்க. இந்த டீனர் சேர்ந்து போது நிறையா மாசம்னா புரியும் லட்சுமண் செட்டி தெரு இந்த ஜீவா பார்க்கு அந்த டிஎன் செட்டோட கிளாஸ் பண்ணால் ராஜமனா ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு போயிடலாம் நேராகவே ராமன் ஸ்ட்ரீட் போயிடலாம். அப்போ வந்து இந்த வழியாக தான் போனேன் ஜீன்ஸ் ரோடு கிராஸ் பண்ணி போனோம். அப்போ ஒரு சொந்தக்கார பையன் சுந்தரேஸ்வரர் நான் சொல்கிறேன்னா 52 வச்சுக்கிறேன். இவன் ஊரில் வந்து ரெண்டே கார் தான் பார்த்துருக்கான். ஒன்று வந்து ஹிண்டு ரங்கராயிட்டு மாமனார் சின்னவாசியங்காரு அவர்கிட்ட ஒரு கார், இன்னொன்று வந்து நங்கவரம் ஜெமின்னு நினைக்கிறேன் குடியூர் சாம்பிச்சு சார் குடியூர் சாம்பிச்சு ரெண்டு பேருக்கு தான் காரு. அதுவும் அவன் மெட்ராஸ் போகிறதா அந்த கார் இருக்கும். மற்ற சமயத்தில் மாட்டு வண்டி இந்த மாதிரி தான் போய் வருவாங்க. அவங்க இங்கே வந்து மெட்ராஸ் இறங்கின உடனே வா இங்கே மாமி சொன்னாங்க அந்த மாதிரி அந்த புது வீடு பார்க்க போகிறேன் நானும் கூட வரேன் நிறைய கார் பார்க்குறாங்க. ஜியோ பார்க் வந்து அப்படி என்ன பேர் வந்து தெரியல. ஜியோ பார்க் வந்தோன்னே பெரிய ரோடு பார்த்துட்டு மாமி நீ போங்கன பின்னாடி ஒரு அரை மணி நேரம் வந்து இருந்தேன். ஒரு மணி நேரம் இருந்தாங்க ஒரு சைக்கிள் கூட போகிறேன் பகலில் நான் சொல்கிறது 10 மணி அந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஜிஎன் செட்டி ரோட்டில் அப்படி ரொம்ப அதாவது வண்டிகளே ரொம்ப குறைச்சல். எனக்கு அந்த காலத்தில் டீனரில் உள்ளவங்க அத்தனை காரணம் மனப்பாடம் யாருக்கு என்ன காரணம் நம்பர் என்னன்ட்டு எங்கேயாவது அந்த காலத்தை டியூக் ஒன்று வேகமாக போகிறது லேடி ஓட்டின்னு வராங்கிறது அது கூட்டு கமலா போட்டீஸாக இருக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. நம்ம போட்டீஸ் லைன் இருக்கு நகை ஸ்டேட்டில் அவங்க வீடு அவங்க யாருன்னா இப்போ நடிகையில் தான் இருக்காங்க இல்லையா அவங்க தாயாரும் இவங்களும் கூட பிறந்தவங்க. இவங்க வந்து இப்போ அந்த வீட அதுக்கு குடும்பத்து சாய்பாபா நிலையத்தை கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு அந்த காலத்தில் இவங்க வேற யாரும் லேடிஸ் கார் ஓட்டி நான் பார்த்தேன் ரொம்ப டிராஃபிக் இருக்காது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. அப்படி பார்த்தோன்னா கமலா ஓட்டி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தா இந்த மாதிரி ஓட்டி போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குறைச்சலான டிராஃபிக் இந்த காலகட்டம். அந்த சமயத்தில் இங்கே இன்னும் இதுக்கு கிளீனருக்கு அப்பாற்பட்ட விஷயந்தான் ரெண்டு விஷயங்கள் 1954 வரைக்கும் டிராஃபிக் போயிட்டு இருந்தீங்க 54 போட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ கோவம் இந்த மாதிரி கதையில் இருக்க ஒட்டாம் கிணால அந்த டிராம் சாரி போட் வரும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்தது அதுக்கு ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முன்னாடி. அப்போது இப்போ இருக்காமல் இலவசமாக கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் சொல்ல ஒரு வேலையை கொடுத்துட்டு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க யாரும் அவங்க விவசாயங்கள்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போது இவங்க வந்து காக்கிநாடாவில் ஆரம்பித்து அது இப்படியே வந்து மரக்காணம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனபோது பஞ்சம் சரியாக போயிடுச்சு சொல்லிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெக்காம் கிணா அங்கே என்ன பேர் ராஜா பேராக்கலாம் பெக்காம் கிணான் பேர் வச்சுருந்தாங்க. அதில் மகாபலிபுரத்துலேருந்து இங்கே காய்கறி பூராவும் அந்த இதெல்லாம் காய்கறி வெடி காலத்தில் போனது தனித்தவர மார்க்கெட் சொல்லுவாங்க மேலப்பூரில். இன்னும் நிறைய இடங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த போட் நிற்கிறது வசதி பண்ணி அப்படியே இருக்கும். நீங்கள் இதில் காலேஜில் கூட போன கூட பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஊருக்கு வந்து அதுலேருந்து வெக்கல் வரும் வரவு வரும் அப்புறம் ஒரு 10-20 பேசஞ்சர் வச்சுப்பாங்க நிதானமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரம் அதில் அதில் இந்த தனித்தொழில் மார்க்கெட் வந்து அந்த காய்கறி கூட டெலிவரி கொடுத்துட்டு போவாங்க. அதில் ஒருத்தர் நம்ம தெளிவுக்கு சம்மந்தம் இல்லை ஒரு சொல்லணும் ஒருத்தர் ஆழ்வார் நாயுடுன்ட்டு அவர் வந்து பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிக்கல அவர் இந்த காய்கறியில் வர்ணம் பண்ணார் ஆழ்வார் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வருவார் இங்கே வந்து டெல்லி வந்து அதில் சம்பாதிச்சு அவர் வந்து 1100 ஏக்கர் வாங்கி வச்சுருந்தார் அந்த காலத்தில். ஒரு ஈசியாரோட நடுப்புறதான் அவங்க நடத்துகிற சென்டரில் போடுறது மாலிபுரத்து கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. இந்த மேலும் மெபி சோப்பு தோப்பாக இருந்துருக்கலாம் இப்போ அப்படி தான் இருக்காங்க. இதில் வர வருமானம் இந்த பெருமாள் கோயில் கொடுத்துட்டு அவர் கோஞ்சிகள் இல்லாதனால அப்படி எழுதி வச்சுருந்தார் அந்த கோயில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் 93 அபாலேஸ்வரர் கோயிலில் நான் சேர்மனாக இருந்தபோது அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும் எங்கள் யார் ராஜான்னு ஒரு அவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தார் அந்த ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு தனியாக ஒரு ஜாயின் கமிஷன் போட்டாங்க. இதெல்லாம் ஒருத்தவருமா ஒரு வேடி வச்சுட்டு நான் அவருடைய பேரை எழுந்திருப்பான் ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணி நியமிற பேரை அவர்கிட்ட வந்தேன்னா அந்த மாதிரி போய் இது தினம் இது வேலை சரியாக இருக்கும் அவருக்கு அது அரைநாள் வேலை அரைநாள் வேலையை எங்கிறதுன்னு பார்த்துருக்காரு. அப்புறம் வந்து எஸ்ஆர்டி போர்டில் தனியாக ஒரு ஆஃபீஸர் அதுன்னு போட்டாங்க. அது மாதிரி அதுக்கு பல விதத்தில் இந்த படகு போக்குவரத்தும் அதே மாதிரி டிராமும் டிராம் ரொம்ப அழகாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி பதிலடிச்சு போட்டிங்கன்னு யாராவது வயசு வந்தவங்க தான் பார்த்துருப்பாங்க அது அழகாக இருக்கும். இன்றைக்கி
சாப்பிடறதுனால வரலாம் மெதுவா போகும். பட் வந்து இப்போ மெட்ரோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கெங்க நான் ஓட்டிருந்தோம் அங்கதான் மெட்ரோ கூட ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த இது வந்து டி நகர் கிடைக்கல, ஏன்னா 1911 முடிஞ்ச உடனே அஃபிஷியல் விசிட் பிடிச்ச உடனே நேராக பாஸ்டனில் டாக்டர் பார்க்க போனார். பார்த்துட்டு அப்புறம் அவர் பேசும்போது, நீங்கள் இந்தியாவில் எந்த பார்ட்னார், சதர்ன் இந்தியான்னு எதுனார், மெட்ராஸ்னார், மெட்ராஸ்லேருந்து என்னை பார்க்க வந்தீங்கன்னு கேட்டாரேன். என்ன அப்படின்னாராம், எங்கிட்ட இருக்கிற ஆள் நான் டாக்டர் பத்ரிநாத்துக்கிட்ட அமைச்சுட்டுருக்கேன், நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தேன்னு அப்படின்னாராம். அப்போ எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டாரன், நீங்கள் திருப்பி பத்ரிநாத்துக்கிட்ட பண்ணிக்கலாம் அப்படின்னா. அப்புறம் வந்தார் பத்ரிநாத்தில் பண்ணிட்டு அப்போ நல்லா இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அந்த ரெட்டினா பண்ணுற அந்த காலத்தில் யாரும் கிடையாது. அந்த மாதிரி அதாவது இந்த பழுக்கு ஒவ்வொரு இடம் பற்றியும் சொல்லிட்டு போகலாம். முதல்ல இந்த உஷ்மா, அப்போ டி நகர்ன்றது எப்படின்னா, இந்த பக்கம் வடக்கு இது கிழக்கு இல்லைன்னா மவுண்ட் ரோடு, மேற்கு இல்லைன்னா அந்த ரயில்வே ட்ராக்கு, அதே மாதிரி வடக்கு எல்லாம் வந்து பஸ்லா ரோடு, தெற்கெல்லாம் பர்க்கட் ரோடு. இதோட டிநகர் முடிஞ்சு போச்சு. அதுலேயும் அங்கங்கே ஒரு ஒரு தெருவில் 10 வீடு 7 வீடு 9 வீடு இப்படி தான் இருக்கும். பாக்கி நிறைய எனக்கு தெரிஞ்சு காலிமணிகளே நிறைய பார்த்துருக்கேன். நான் ஒரு தரம் ஒரு ஃபங்க்ஷனில் மாமன் மாப்பிள்ளை பெரியவரை பார்த்தேன். அவர் இருக்கும்போது அது 20 வருஷம் மேலே கூட இருக்கலாம். அப்போது அவர் ஏதோ பேசிட்டு வந்தோம், நான் நல்லின்றதுனால டி நகரில் முதல் வீடு யார் கட்டணும் தெரியுமானாரு, தெரியாதுன்னு. இது டி நகர் 1923 ஏற்பட்டது. ஜிஎன் செட்டி ரோட்டில் அந்த அப்புறம் தான் முதல் அப்போல்லாம் வந்து கிரவுண்டு கணக்கு கிடையாது, 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் அப்படி தான். 1 ஏக்கர் ஒரு ஏக்கர் அவர் வாங்கினது 2000 ரூபா, 18 கிரவுண்ட் 2000 ரூபா, ஒரு கிரவுண்டு 100 ரூபா 1923. அந்த கட்டடம் வந்து 5000 சதுரடி கட்டினார். அந்த கட்டடத்துக்கு அவர் செலவு பண்ணது 3000 ரூபா, இதாவது சதுரடிக்கு 50 பைசா காஸ்ட்டு. மொத்தம் 1 ஏக்கரில் 5000 சதுரடி பங்களா, மொத்த காசு 5000 ரூபா 1923 இதான் முதல் கட்டடம் இங்கே கட்டினது. அப்புறம் நிறைய கட்டடங்கள் பங்களாக்கள்லாம் இங்கே வந்துடுது. பல பெருமைகள் டீனருக்கு உண்டு. நான் ஞாபகம் வருது அப்படி எப்படி சொல்லிட்டே வரேன், ஒரு கோர்வையாக இல்லாமல் இருக்கலாம், அதை மன்னிச்சுக்கணும். ஏஜ் ஆனது அந்த ஞாபக சக்தி கம்மி, இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கலாம். இங்கே பல முதல்வர்கள் கொடுத்த பெருமை டீனருக்கு உண்டு. ராஜாஜி நம்பர் 59 பஸ்லா ரோடு, அப்புறம் காமராஜர் நம்பர் 8 திருமலைப்பிள்ளை ரோடு. கொஞ்ச நாள் கலைஞர் வந்து இங்கே இந்து பிரச்சார சபை தவிர ராஜாம்பாள் ஸ்ட்ரீட்னு இருக்குது, அங்கே இருந்தார் ஒரு சில மாதங்கள்னு வச்சுங்களேன். கலைஞர் அங்கே இருந்தார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா சிவஞானம் ரோடு நம்பர் 9. எம்ஜிஆர் இங்கே இல்லைன்னா ஆஃபீஸ் வந்து இங்கே பக்கத்தை சரணமதித்தில் அவர் ஆஃபீஸ் இருந்தது. அதே மாதிரி ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் என்டி ராமராவ் பஸ்லா ரோடு, இப்போ அவர் தொடர்பாக அவர் கூட ஞாபகம் ரொம்ப சொல்லிடுறேன். அவர் வந்து குண்டூரில் இருந்தார், செப்ரேட்டர் ஆஃபீஸில் இருந்தார் என்டி ராமராவ். பார்க்குறதுக்கு அப்போவே இந்த இப்போ கிருஷ்ண வேஷம் போட்டு பார்க்குறேன் இல்லையா, அதே மாதிரி தான் இருப்பார். நான் சின்ன குழந்தை, எனக்கு வந்து ஏசி கோபாலசாமி காரணம் எனக்கு பின்னாடி தெரியல, பெரியவர் அவர் சொன்னது. அப்போ வந்து இப்போ குமரன் ஸ்டோர்ஸ் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து நீங்கள் பிஎஸ் ரோடு திரும்புகிற அந்த கார்னரில் அந்த காலத்தில் ரிஜிஸ்டார் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் அங்கே இருந்தது. என்டி ராமராவுக்கு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே அப்போல்லாம் ஒரே மெட்ராஸ், இங்கே தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ், இப்போ இருக்க தெலுங்கானா தான் தெரியல, ஒரிசாவில் சதர்ன் பார்ட்டில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்டு, சதர்ன் சவுத் கண்ட்ரா நார்த் மல்பா எல்லாம் சேர்ந்து ஒரே மெட்ராஸ் ப்ராவின்ஸில் இருந்தது. ஒரு டிரான்ஸ்ஃபரில் இங்கே வந்தார். வந்திருந்தபோது யாரோ ஒருத்தர் தெலுங்கு படவர்கள் ஏதாவது ப்ரொடியூசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒருத்தர் வந்தார், ஏதோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 10 லட்சமாக இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் முடித்தோடனே நீ பார்க்குறதுனால இருக்கே சினிமாவுக்கு வரையான்னு கேட்டார். அவர் ஏற்கனவே அவர் காலேஜில் இருக்கும்போதெல்லாம் ட்ராமாலெலாம் போட்டு பழக்கமெல்லாம் உண்டு, பட் ஒன்றும் சொல்லலை, சிரிச்சின்னு கம்முன்னு இருந்துட்டார். சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து இவருக்கு வந்து எல்வி பிரசாத் ரொம்ப ஃப்ரெண்ட், ஐ திங்க் எல்வி பிரசாத் தான் ஞாபகம் இருக்குது. போயிட்டு அப்புறம் அவர்கிட்ட பார்த்தேன், இந்த மாதிரி பையன் ரொம்ப லட்சணமாக இருக்கான், சினிமா இல்லைன்னா ஒன்றும் சொல்லலை, சேருவான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஆசைப்படுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவருக்கு ப்ரொடியூஷன், அப்புறம் காமிச்சேன். முதல் படம் பேர் மறந்து போச்சு. அப்புறம் நாகரெட்டி இது எடுத்தார் பாதாள பேர். அதுக்கப்புறம் எங்கே போய்ட்டு அவங்களுக்கு தெரியும். அப்புறம் சிஎம்மாவே ஆனார். ஸோ அவருக்கும் அதையும் அந்த பெருமை நம்மளும் சேர்ந்தான்னு நம்ம பெருமையோடு சொல்லிக்கலாம். ரொம்ப நாள் இன்னும் அந்த வீடு அப்படியே வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு இங்கே தான் இருந்தார். இந்த தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தனித்தனியாக பிரிஞ்சுது 1952 நினைக்கிறேன். அப்போ பேப்பரில் படித்தேன்னா சாயந்தரம் கடைக்கு போய்டும் யூஸ்வலாக, 6 வயசுலேருந்து
அது காரணம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அது படிச்சுருக்கும் போது இது மாதிரி இந்த தீர்மானம் பண்ணிட்டாங்க, தனியாக பிரிச்சுடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பேப்பரில் படித்தேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னேன், எதுக்கு பார்ப்பறேன்னு, எத்தனை வருஷமாக அவெல்லாம் ஒன்றா தான் இருந்தேன், அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னார். ஏன்னா 500 இயர்ஸாக கிருஷ்ணதேவராயர் காலத்துலேருந்து ஒன்றா இருந்தது, பிரிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவசரப்பட்டுட்டு நேரு அப்படி முடிவெடுச்சாருன்னு என்னுடைய எண்ணம் பொதுவாக எப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சினிமா படம் எடுக்கிறதா இந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் 4 விதமான மொழிகளுக்கும் மெட்ராஸ் தான் வந்தாகணும். ஏன்னா வேறு அந்தந்த ஸ்டேட்டில் வந்து படப்பிடிப்பு தளங்களே கிடையாது. அதனால் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அரை பர்லாங் இல்லை ஒரு பர்லாங் நடந்து போனீங்கன்னா மலையாளியை பார்க்கலாம், தெலுங்கு பேசுகிற பார்க்கலாம், கன்னடக்காரங்களை பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தது சிட்டி, வித்தியாசமாக இருக்கார் எல்லாம் கலந்த மாதிரி காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருந்தது. அந்த சில இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்தே இருக்காது. ஏன்னா இது நான் சம்மந்தம் இல்லைன்னா இதை சொல்லணும். நான் மொழிவாரி மாகாணம் பிரிக்கணும்னு நினச்ச போது ராஜாஜி வந்து அப்ஜெக்ட் பண்ணார், அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கிட்ட. ஏன் நல்லது தானே, அவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க இல்லையா, ஒரே மொழின்னா ஒரு மாதிரி நம்மளை சேர்ந்தவங்கன்னு இருப்பாங்களே. அப்படி இல்லை நேருஜி, இப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாஷாபிமானம் போய் தேசாபிமானம் போய் பாஷாபிமானம் வந்துடும். நான் தமிழன், நான் தெலுங்கன், நான் கன்னடம் பேசுகிறேன், இந்தியன்ன்ற உணர்வு போயிடும் அப்படின்னு கேட்கல. அவர் சொன்ன மொத்தமாக 5 வெள்ளக்காரங்களுக்கு அப்படி தான் பண்ணியது. யுனைடெட் ப்ராவின்ஸ்னு இருந்து பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் சேர்ந்து பெங்கால் ப்ராவின்ஸ்னு, அப்புறம் ராவல்பிண்டி டு அப் டு நாக்பூர், அதுக்கப்புறம் பாம்பே ப்ராவின்ஸ்னு இருந்து, தென்னாடு பூராவும் சேர்ந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு இருந்தது. அவ்வளோ 5 இருந்தது. அவ்வளோ பெரிய தேசத்தை அப்படி வச்சுருந்தா அவர் கேட்கல, அப்புறம் பண்ணாங்கச்சேன். அப்போது இவங்களெல்லாம் நீங்கள் சகஜமாக பார்க்கலாம், ப்ரொடியூசர்ஸு எல்லா ஆக்டர்ஸ் இங்கே தான் இருந்தாங்க. டி நகரில் பி பானுமதிமா பக்கத்தில் மேட்லி ரோட்டில், முன்வாசல் மேட்லி ரோட், பின்வாசல் வைராமந்தர், அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. சாவித்திரியம்மான் இங்கே கொஞ்ச நாள் இங்கே இருந்தால், அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டினு ஹைபிள்ளா ரோட் எய்தாப்பிலே எஸ் வி ரங்கராவ் இருந்தார். இன்னும் நிறைய நான் சில பேர் ஞாபகம் வரைக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி சிவாஜி கணேசன் கொஞ்ச நாள் முதல்ல கோடை இதில் கோபால்புரத்தில் இருந்தார், அப்புறம் போக் ரோட்டில் இங்கே வந்துட்டார். இன்னும் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இப்போ பெரும்பாலான நடிகர்கள், நடிகர்கள் டைரக்டர்ஸ்கள் பீப்புளே அங்கே இருந்தார். அது தண்டபாணி தெரியல, கண்ணாம்பாளம்மா அங்கேயே இருந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர், அது ப்ரொடியூசர்ஸ் பார்த்தா எங்கள் கடை பின்னாடி பிஞ்சாசு பண் ரோடு வெங்கடேசன் தெரு, அதுக்கப்புறம் ராம்சாமி ஸ்ட்ரீட்டு, ராம்சாமி ஸ்ட்ரீட்டில் தான் நாகரெட்டி இருந்தார். அது சொந்த வீட வாடகை வீடாக ஞாபகம் இல்லை. சக்கரபாணியாக அங்கே இருந்தார். அப்புறம் 1954 தான் அந்த வாங்கி ஸ்டுடியோ அந்த வீடு, அந்த பிரசாத் ப்ராசஸ் கட்டி மாடியில் வீடு கட்டி அப்புறம் அங்கே போனாங்க. கேவி ரெட்டி முருகேசுமல்லி ஸ்ட்ரீட்டில் இருந்தார். ஹெச்எம் ரெட்டின்னு இருந்தார், அவர் ஜாஸ்தி படங்கள் எடுக்கலை. அவங்களும் எதிர் வாய்ஸாக ஸ்ட்ரீட் அங்கே எதோ இருந்தாங்க. அதனால் பிரபல தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, அதே மாதிரி டைரக்டர்ஸு, நடிகர்கள், நடிகர்கள் எல்லோரும் வந்து மேக்சிமம் டிக்கணும். ஏன்னா அப்போ கோடம்பாக்கத்தில் வீடுகளே கிடையாது. கோடம்பாக்கத்தில் இப்போ ரயில்வே பாலத்துக்கு இடத்துல ஒரு கேட் இருக்கும், அங்கே வந்து கொஞ்சம் தூரம் போனால் வலதிய பக்கம் பேசும்படம் ஆஃபீஸ் வரும், அதோட கோயில் தான். அதுக்கப்புறம் வாகினி விஜயா ஒரே காம்பவுண்டில் இருந்தது. இந்த பக்கம் தமிழ் ஏவிஎம், கொஞ்சம் தூரம் கழிச்சு பரணி, இது மாதிரி அங்கங்கே கோல்டன், இந்த மாதிரிலாம் ஸ்டுடியோஸ்லாம் இருந்தது. அப்போது அவங்க வந்து நியரஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து டி நகர் தான். ஸோ எல்லோரும் இங்கே தான் டி நகர் தான் இருக்கிறது வசதின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பக்கம் சவுத் எண்டு டி நகருடைய பார்டர்னு வச்சுருந்தா பர்கட் ரோடு, அதுக்கப்புறம் அங்கேருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, பூரா வயல்வெளியாக இருந்து. சுப்பிரமணியர்னு ஒருத்தர் அவர் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார், அவருடைய சொந்த இடம். அதாவது இந்த பக்கம் அது அவருக்கு அவருடைய நிலத்துக்கு வடக்கு இல்லைன்னா பர்கட் ரோடு, அந்த பக்கம் ஈஸ்ட் இல்லைன்னா அரைகுறையாக இருந்து வெங்கட் நாராயண் ரோடு, தெற்கேயில் வந்து மவுண்ட் ரோடு, அங்கே முனியப்பள்ளி சத்திரம்னு ஒன்று இருந்து. இந்த பக்கம் அப்புறம் சிஐடி நகர்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நம்மளாக ஒரு அந்த உஸ்மான் ரோடு, இப்போ இருக்கிற உஸ்மான் ரோடு, சிஐடி நகர் ஃபஸ்ட் மெயின் ரோடு தான் அந்த பக்கம் மேற்கு இல்லைன்னு வச்சுக்கணும். அது போகிற வந்து இவருக்கு வந்து வருமானத்தோட கிஸ்தி ஜாஸ்தியாக இருந்தது. இவர் உத்தியோகத்தில் இருந்தாலும் இவரால் போய் பார்த்துக்க முடியல, ஏதோ அவன் படி வளர்க்குறது தான் வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் வித்துட்டாரு. இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு தெரியறதுக்காக. வெங்கட் நாராயண் ரோடு வந்து பர்கட் ரோடோடு முடிஞ்சு போயிடும், அதுக்கு அடுத்த ரோடு சாதுலா ஸ்ட்ரீட்டு. சாதுலா ஸ்ட்ரீட்டில் 1951, 1952, 1953 இருக்கலாம். அப்போ ரேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் அங்கே இருந்தது. அவங்களுடைய படம் பெரும்பாலான படங்கள் வந்து ஆரூர் தாஸ் தான் கதை வசனம் எழுதினார். ஆரூர் நான் ஏதோ ஒரு நான் அப்படியே மாறி மாறி வந்து எனக்கு சரி பண்ணுங்க, நான் விட்டு எடுத்துக்கு வந்துடுறேன்.
அவர் வந்து வீடு வந்து அவருக்கு ஸ்ரீனிவாஸ் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவருடைய நான் எதுக்கோ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்காக லைப்ரரியில் தேடி இருக்கும்போது நிஜமும் நேரமும் நினைக்கிறேன் அவருடைய புத்தகம் ஒன்று கையில் வச்சு அப்படி தள்ளுனா அப்போது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் சிறு குழந்தை கான்வென்ட் போகிறதுக்காக பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தாரு இருந்தார். இவர் வீட்டு நம்பர் 8 போட்டிருந்தார். நம்பர் 9 நம்ம சிஎம் ஜெயலலிதா மேடம் வீடு அது சந்தியாமா அங்கே இருந்தாங்க. அது மாதிரி எழுதியிருந்தார். அப்போ வந்து இங்கேருந்து பஸ்ஸில் ரோடு சாரி சாதுலாசி ரொம்ப தொலைவு இல்லை. ஒரு நாள் போயிட்டு அவங்க உட்காந்த டை நைட் அண்ட் டே அங்கேயே உட்காந்துருக்கேன் கதை வசனம் எழுதும். சில நாள் 5 சில நாள் 7 அப்படி கூட இருக்கும். முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த படத்துக்கு வேறு எதாவது கம்பெனி போவார். அது 12 ஏதோ ஏஜென்ட் இருக்கும்போது என்னமோ இவருக்கும் அவர் அவருக்கும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ சொன்னார். தேவர் இவர் ஒன்று மேலே வச்சு கிளம்பிட்டார். வந்துட்டு வீட்டுக்கு அந்த இது இருந்தது அவங்க ஆஃபீஸ் இருந்து பக்கத்தில் பேர் என்ன பண்ணும் இப்போ பேர் என்ன ஞாபகம் இருக்கா காந்திஜி ஆரம்பித்தது வினோபாபாயில் சக்கர் பாபா வித்யாலயா அதை தாண்டிட்டு இது பண்ணிட்டார். விஎன்சி வெங்கடாண்டு பண்ணிட்டார். இவ்வளோன்னு இருக்கு அவர்கிட்ட கோச்சிங் விட்டால் திருப்பி ஆஃபீஸுக்கு போக முடியாது. வீட்டுக்கு எப்படி போய் கண்ணை மூடி வேகமாக வந்துட்டேன். எல்லோரும் இயற்கை ராத்திரி 12 பயம் இருக்குது இல்லைங்களா. அப்படி இருந்து டி நகர் இது அப்புறம் வந்துட்டார்னு வச்சுங்க. இது இன்னொரு இதாவது வெங்கடநாராயண் உஸ்மான் ரோடு பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம அப்பாசாமி கோயிலெலாம் தெரியும் இந்த ரெசிடென்சி டவர்ஸ் கட்டியிருக்கார் இல்லையா. அப்போது டி நகரில் எங்கள் பக்கத்தில் எங்கள் கடை நம்பர் 5 நம்பர் 4 வந்து இல்லை நம்பர் 6 பார்ட்னர்ஸ் ஹோட்டல்னு சொல்லி உட்லன்ஸ் கிருஷ்ணாராவ் நடத்திட்டு இருந்தார். அது வந்து அங்கே உட்லன்ஸ்ன்னு பேர் வச்சதுனால பார்க்கு கேத்தா அவருக்கு 1942 ஆரம்பிச்சிது. பார்ட்லன்ஸ் வச்சுருந்தா ஐஸ்கிரீம் ரொம்ப ஃபேமஸ் நல்லாயிருக்கும். அதில் முன்பக்கம் வந்து அந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் திருமலை ஸ்டோர்ஸ் இருக்கும். நாங்கள் எல்லாம் புக்ஸ் வாங்குறதுன்னு புக்ஸ் வாங்குறேன். இந்த பக்கம் மேற்கு பக்கம் தமிழ் பண்ணை இருந்தது. அந்த தமிழ் பண்ணைக்கு மாடியில் 3 பேச்சுலர் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்தது. அதில் ஒரு ரூம் அப்போ இவர் கல்யாணம் ஆகலை. அப்பா சாமி அங்கே தங்கியது. அப்பா சாமி சொன்னதே இது. அவங்க வந்து சாப்பிட போகிறதா இருந்தால் டி நகரில் 3 ஹோட்டல் தான். அதாவது இருந்ததே 3 ஹோட்டல் தான். ஒன்று வந்து பக்கத்தில் இருந்த பான் பிளான்ஸு, ஒன்று பாண்டு பஜாரில் இப்போது கீதா கேஃப் இருக்கிற இடத்துல உடுப்பி ஹோட்டல்னு இருந்தது, இன்னொன்று நாதன்ஸ் கேஃப் உஸ்மான் ரோட்டில் இருந்தது. இங்கே தான் சாப்பிட்றனா சாப்பிட்ணும். ராத்திரி அதாவது ஒரு மாதத்துக்கு வேண்டிய 30 சீட்டு டிக்கெட்டு ஒரு டிக்கெட் எட்டனா 50 ஒரு சாப்பாடு. இப்போ 30 டிக்கெட் சேர்ந்தா பணம் வாங்கினா 1 டிஸ்கவுண்ட் உண்டு. ஆளுக்கு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் நாதன்ஸ் கேஃபு, ஒருத்தர் உடுப்பி, ஒருத்தர் பார்க் பிளேஸ்னு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்பெஷல் மெனு வந்து நைட் டின்னர் போது எங்கே வந்து அன்றைக்கி நல்லாயிருக்குமோ அங்கே போய் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் சொன்னார் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறதா இருந்தால் இது பக்கத்தில் இருக்கிறது நான் தனியாக நான் ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வந்துருவாங்க நான் தனியாக போயிட்டு வந்துடுவேன். பாண்டு பஜாரும் என்ன கடை அப்போல்லாம் வந்து உஸ்மான்டோட கடையே கிடையாது. மொத்த கடைகளும் பாண்டி பஜார் தான் இருந்தது. பாண்டி பஜார் பேர் வந்த காரணத்தை சொல்கிறேன். அங்கே போயிட்டு சாப்பிட்டு வந்துடும். இன்னொரு நாள் நாதஸ்கே போகிறதா இருந்தால் அந்த தெரு 7 அடங்கிடும். அதனால் உஸ்மான்டோட பண்ண தனியாக போகிறது பயமாக இருக்கும். சும்மா ஒரு 20 வாட்ஸ் பல்ப் ஒன்று போட்டிருப்பான். அது தரைக்கு வந்து சேராது வெளிச்சம். அதுக்காக இவர் என்ன பண்ணுவார், யாராவது வரட்டும் காத்துருந்துருப்பாராம் உஸ்மான் ரோட்டில் போகிறதுக்கு. எங்கள் கடைக்கு பக்கத்தில் இருந்து இப்போ நாதன்ஸ் கேஃப் எங்கன்னா எப்படி சொல்லுங்க, சரி அந்த அந்த இடத்துல இருந்தது. போகிறதுக்கு ஒரு ஆள் வரட்டும் தனியாக ஒரு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர். அந்த இந்த உஸ்மான் ரோடு வெளி மாறி போச்சு யாராவது சொன்னால் ரொம்ப நம்ப மாட்டாங்கன்னு. ஏன்னா அப்போ அவர் சொன்ன காலகட்டத்தில் உஸ்மான் ரோட்டில் ஒரே ஒரு நகை கடை கே ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு கடை இருந்தது. அதை இப்போ நம்ம இப்போ சத்யா பஜார் நேர் எடுத்தா போல வரும். அது ஒன்று தான், ஒரே ஒரு நகை கடை, அவ்வளோதான், மொத்தமாக அவ்வளோதான். அப்புறம் திருப்பி நீங்கள் ரங்கநாத் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா கே தனபால் செட்டின்னு கும்பகோணம் பார்க்குற கடை இப்படி வடக்கு பார்த்தது. அதுவும் பங்களா தான். பங்களாவில் ஒரு பக்கத்தில் ஒரு இதில் பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தார். இப்போ எவர் சிலர் வரல, பித்தளை பாத்திரங்கள் தான் வச்சுருந்து இருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு லிஃப்கோ வந்தது. அதுக்கு கொஞ்சம் முன்ன முன்ன ரயில்வே ஸ்டேஷன் நேர் தபில் கல்யாண் ஸ்டோர்ஸ் இவ்வளோதான். மொத்த ரங்கநாத் ஸ்ட்ரீட் ஒரு காலத்தில் அக்ரஹாரமாக இருந்தது. மெல்லாமல் வீடுகள் தான் டோட்டலாக இந்த 2-3 தவிர பாக்கியெல்லாம் வீடுகளாக இருந்தது. சாதா அது 2-way டிராஃபிக்காக இருந்தது. நீங்கள் யாராவது வந்தோன்னு காரில் போய் வந்து வெயிட் பண்ணி பிக்கப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரங்கநாத் இருந்தது. இப்போல்லாம் நீங்கள் இப்போ எனக்கு இந்த சிங்கம்பட்டி மகாராஜான்ட்டு
அவர் ஒரு 1000 வருஷமாக யார் யாரெல்லாம் மகாராஜாக்களாக பெரிய கதை அவர் பற்றி நஷ்டமாக நம்ம டி நகருக்கு தொடர்பு உள்ளது மட்டும் நான் சொல்கிறேன். அதை வந்து ஒவ்வொரு அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு மாதிரி அவரை லெக்சர்ஸுக்கு கூப்பிடுவாங்க. நிறைய ஆன்மீக சொற்பொழிவுலாம் செய்வார் அவர். அவர் வந்தால் நான் டி நகர் தான் பிக்கப் பண்ணுவோம். இந்த பக்கம் போக முடியலன்னு பழமாம்பலம் போய் ஸ்டேஷன் ரோட்டில் போய் வண்டியில் எடுத்து அவர் பிக்கப் பண்ணிட்டு வருவோம். அதாவது இந்த பக்கம் நீங்கள் சைக்கிள் கூட போக முடியாதுங்கன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்து இப்படி இந்த அளவுக்கு மாறி போயிடுது. அதே மாதிரி இந்த டி நகர் ஏற்பட்ட போது 1923 அதுக்கு முன்னாடி பெரிய லேக் இருந்தது. அது வந்து இங்கே நம்ம தர்சாம் ரோட்டில் ஆரம்பித்து டி நகர் பூரா வந்து இந்த பக்கம் திருமணப்பிள்ளை ரோடாக போய் இப்போ லேக் ஏரியான்னு வள்ளுவர் கோட்டம் கிடையாது, அதை தாண்டி லைலா காலேஜ் உள்ள காம்பவுண்ட் உள்ள போய் பூர்த்தி ஆகும். அது பேர் லாங் லேக்குன்னு பேர், தமிழில் நீர் தடாகம்னு சொல்லுவாங்க. இவங்க விளக்காரங்க இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எக்ஸ்டாண்ட் பெண்டாக வராங்க. அதாவது ஜாக் டவுனு, அதுக்கப்புறம் சிந்தாதிரிப்பேட்டை, நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கத்துக்கு அப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல. அதோட ரயில்வே ட்ராக் வரைக்கும் பெரிய லேக் இருந்தது. இவங்க வந்து இது அப்போவே இப்போ நாம் இப்போ இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோம். விளக்காரங்க தான் அந்த பெரிய லேக் இதை தூர்த்து அதை வந்து ஒரு நகரமாக்குனது. அது வந்து 1923 இது நடந்தது. அப்போது இவங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இவங்க ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. ஏன்னா அந்த எலெக்ஷன் நடந்தபோது காந்தி வந்து தேர்தல் பகிஷ்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் காங்கிரஸ்காரங்க அவங்க நிற்கலை. ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட அண்ணன் போஸ்ட் மாதிரி. ஸோ பெரும்பாலான இடங்கள் வந்ததுனால அவர் தான் வந்தார். சர் பிட்டி தியாகராஜ் பிஐடிடிவி அவங்க ஃபேமிலி நேம். அவங்க தெலுங்கு தேவாங்க செட்டியார், வீவிங் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. அவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. அவர் தான் அப்போ வந்து இது பிரதம மந்திரின்னு சொல்லுவாங்க, சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சுப்பராய ரெட்டியார் இருக்கட்டும்னா சுப்பராய சர்ச்சில் 3 ஃபியூ மந்த்ஸ் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ராஜா ஆஃப் பனகல். பனகல்ன்றது காலேஜ்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன சமஸ்தானம். அதனுடைய ராஜா அவர் நல்லா படித்தவர். அப்புறம் அவரை வந்து சீஃப் மினிஸ்டராக நியமித்தாங்க. அப்போ இந்த இது ரெடி ஆச்சு. ரெடி ஆனோடனே அவர் தான் வந்து என்ன சொல்கிறேன், இனாகுரல் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அவர் முறைப்படி அந்த டி நகரை வந்து என்ன பண்ண அது அர்ப்பணிச்சார்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக அந்த பார்க்குக்கு பனகல் பார்க்குன்னு பேர் வச்சாங்க. ராஜா பனகல் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது பனகல் பார்க் உள்ளே இருக்குது. சர்பிடி வந்து ஒன்று தி ஃபவுண்டர்னே சொல்லலாம், ஜஸ்டிஸ் கட்சி. அவருக்கு பேர் வந்து தியாகராயனர்னு இதுக்கு வச்சிருந்தாங்க. நீங்கள் கூகுளெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தாஜிபுரம்னு காமிக்கும். டி நகர் வந்து ஓல்டு ஒரிஜினல் நேம் பார்த்தாஜிபுரமாக இருந்திருக்கணும், எனக்கு கூட அது தெரியல. அப்புறம் இவங்க வந்து இவங்க பேரில் இதை ஆரம்பித்து மெயின் ரோடு சர்பி டி பேர்லேயே சார் தியாகராய செட்டியார் ரோடு போட்டாங்க. அந்த பக்கம் ஜிஎன்ஜெட்சி ரோடு எல்லாமே இது சம்மந்தப்பட்ட வெங்கட் நாராயண் ரோடு. எங்களுக்கு பனல் பார்க்க ஏற்றால டி பிரகாஷ் அப்போது கவர்னராக இருந்தார். அப்புறம் முதல்வர் ரோடு சர் முகமது உஸ்மான் ரோடு. அவர் அந்த காலத்தில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து அதுக்கப்புறம் லெஃப்டினன்ட் சாரி ஆக்டிங் கவர்னராக இருந்தார் கொஞ்சம் மாதம் கொஞ்சம் நாள். அந்த மாதிரி எல்லாமே அந்த துர்சாமி ரோடுன்றது கண்டாக்டர் துர்சாமி இருந்தார். அவருடைய அண்ணா தான் டி திருமூர்த்தின்னு சொல்லிட்டு பெரிய ஃபேமஸ் டாக்டர். இந்த இதில் நுங்கம்பாக்கத்தில் ஒற்ற ரஞ்சித்துக்கு பக்கத்தில் ஒரு ஏரியா பூரா அந்த ஏரியாவை திருமூர்த்தி நகர்னு பேர். சின்ன விஷயம் அவர் சம்மந்தப்பட்டு சொல்லணும். அவர் வைசாக்கில் இருந்தார். வைசாக்கில் இருந்தபோது வைசாக் முடிச்சிருந்த மலை மாதிரி அங்கேருந்து இறங்கி வந்து ஒரு சிட்டிக்கு வரணும். சில வீடு ராமகிருஷ்ணா மட்டும் அங்கே இருக்குன்னு சில முக்கியமான பேர்லாம் அங்கே இருந்தாங்க. டெய்லி இவர் அந்த பக்கம் வரும்போது ஒரு இடத்துல ஒருத்தர் உட்காந்து இந்த மருந்தெல்லாம் விற்றுட்டு இருந்தார். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஏன்னா இவரே டாக்டர் ஆச்சேன்ட்டு அப்புறம் அவர்கிட்ட அந்த மருந்து வாங்கி அப்புறம் அதில் பார்த்துருக்காரு. இந்த டெஸ்ட் பண்ணாரோ இல்லை எப்படி பண்ணாரு தெரியல. அது கரெக்ட், அவர் சொல்கிறது நிஜம். அதனால் லிவர் சம்மந்தமான நோய் குழந்தைகளுக்கு வந்து க்யூர் ஆகுதுன்னு. அப்போ அவர் கேட்டார், இதே இங்கே வச்சுருந்தா உனக்கு எப்படியா வந்து நீ மருந்து வந்து நல்லாயிருக்கு, அதாவது 100% நீ சொல்கிறபடி அது பலன் கொடுக்குறது. அப்போ அவங்களுக்கு கேப்டன் நம்ம தானே, மெட்ராஸ் தான் கேப்டல், நிவா மெட்ராஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐச்சனுக்கு வந்தார். அவர் தான் ஜம்மி லிவர் க்யூர் தயார் பண்ணி ஜம்மி வெங்கட்ராமையான்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். அவங்களுக்கு டி நகர்லேயும் வீடு இருந்தது, இதில் சாம்பசன் ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் வந்து விஎம் ஸ்ட்ரீட்டும் ராயப்பேட்டை வி மாதிரி வரும் அந்த இடத்துல அவங்க ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. எது சொல்லுவார்னா அவங்களும் டி நகர்லாம் இருந்தாங்க. இப்போ துர்சாமி ரோடு இவர் பேரில் வச்சது, டாக்டர் துர்சாமி அவங்க பேரில் வச்சது. ஒவ்வொரு பேருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க இருக்கும்போது அந்த தெருவில்
யார் முதல்ல வீடு கட்டினாங்களோ அவங்க பேர் தான் அவருக்கு ரங்கநாதையர்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் பேர் வச்சாங்க ராம்சாமியர். ராம்சாமி வந்து நம்ம கிருஷ்ணகாந்த சபை யஜ்ஜராமன் இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா பேர். அவங்க தஞ்சாவூர், தஞ்சை ஜில்லாவை சேர்ந்தவங்க, விஷ்ணம்பேட்டை அவங்க ஊர். அங்கேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனபோது முதல் வீடு அவர் கட்டினார். அது மாதிரி எல்லா வீடும் பார்த்திங்கன்னா மங்கே ஸ்ட்ரீட்டு, ரங்கேர் ஸ்ட்ரீட்டு, ஒவ்வொன்றுக்கும் அது மாதிரி காரணம் இதாக. அதனால தான் இது எனக்கு தெருப்பேர் மாத்திரம் எனக்கு உடன்பாடு இல்லை. எங்கள் தெரு கூட நல்லி சின்னசாமி செட்டி இன்னும் மாற்றி கொடுக்குறேன்னாங்க சார். எனக்கு இந்த சரித்திரத்தில் பைத்தியம், ஒவ்வொரு தெருக்கும் பின்னாடி ஒரு கதை உண்டு, அது வேண்டாம் அதை நீங்கள் மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம மாற்றத்துக்கு ஒத்துக்கலாம். போக் ரோடு, கோட் ரோடு, அர்பில் ரோடு இவங்கெல்லாம் வந்து அப்போ சீஃப் இன்ஜினியர்ஸாக இருந்தாங்க இந்த டீனர் உருவாக்கு. இப்போ இப்போ கூட நீங்கள் அந்த அவங்க தான் ரிப்பன் பில்டிங் கட்டடத்தை கட்டும்போது சீஃப் இன்ஜினியர்ஸாக இருந்தாங்க. நீங்கள் என்டர் பண்ணோடனே ரைட் சைடில் சேர்த்துல பெரிய கல்வெட்டு இருக்கும், அது இவங்க பேரெல்லாம் இருக்கும். அதான் இப்போ சமீபத்தில் யாரோ பேர் மாற்றணும் கேட்கின போது கலைஞர் மாட்டேன்ட்டார். இது பக்கெட் ரோடு, நாங்கள் தான் போயிருந்தோம் பக்கெட் ரோடை வந்து. நீங்கள் வந்து எங்கள் இதில் காலஸ்டின்னு அவங்க வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ராம் இந்த சாரதா வித்யாலயா அந்த பள்ளிக்கூடமெல்லாம் அவங்க பல எத்தனையோ விதத்தில் அவங்க சர்வீஸ் பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம். அதனால் பக்கெட் ரோடு தான் அவங்க மெயினாக இருந்தது ராம் சாரதா வித்யாலய சவுத் பிரான்ச்சில். அதனால் அந்த பேர் வந்து நீங்கள் சிஸ்டர் காலஸ்டி பேரில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்புறம் முடியாதுன்ட்டார். ஏன்னா பக்கெட் ரோடு வந்து அப்போ ஒன் ஆஃப் தி சீஃப் இன்ஜினியர்ஸு, இது உருவாக்கினவர். நாளைக்கு அப்புறம் யாருக்கும் ஞாபகமே இருக்குது இப்போ அது பேர் இருக்குன்னா யாருன்னு கேட்குறாங்க. ஒன்றை மாற்ற மாட்டேன்ட்டு சார் சொன்ன காரணம் நியாயமாக நாளைக்கப்புறம் ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்போது இந்த நீங்கள் அஃபிஷியல் நேம் வந்து தியாகராய ரோட், தியாகராய நகர்னு இருந்தாலும் கூட அங்கே பாண்டி பஜார் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஃப்ரம் ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்லேருந்து அப் டு ஹோலி ஏஞ்சல்ஸ் வந்து அது பாண்டி பஜார் தான் சொல்கிறேன், யாரும் தியாகராய ரோட்னு சொல்கிறதில்ல. அது எப்படி ஆச்சுன்னா நான் உருப்பி ஹோட்டல் சொன்னேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி சீனிவாசா ஸ்ட்ரீட்டு வந்து சேர இடத்துலேருந்து உடுப்பு ஹோட்டல் வரைக்கும் ஒரு பத்து கடை, பத்து இல்லை பன்னெண்டு சின்ன சின்ன கடை. சுக்கனா சுக்கலிங்கம் மலையாருன்னு அவர் சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி. அதனால் அவர் என்ன பண்ணார், அதை கட்டி முடித்த பிறகு அந்த சீனிவாசா ஸ்ட்ரீட்டும் இந்த பாண்டி பஜார் சேர இடத்துல அது மேலே மாடி கிடையாது, பிடிச்சிட்டாங்க அந்த இடத்த பாதி அடிச்சிட்டாங்க. அங்கே மேலே பாண்டி பஜார்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தார், உள்ள டியூப் லைட் மாதிரி ஏதோ விளக்கு வச்சு. நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன், அதுதான் பாண்டி பஜாருக்கு பேர். அது இப்போ அஃபிஷியல் ரிகார்டில் இல்லைன்னாலும் எல்லோரும் எதுனா நம்பர் 79 பாண்டி பஜார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. அவர் பிள்ளை சோமசுந்தரம் மலையாரே சொன்னார் இந்த விஷயத்தை. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்க நானாராணா ஸ்ட்ரீட்டில் அஞ்சாறு வீடு வடக்கு பார்த்து வீடெலாம் அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த மாதிரி அவருடைய பேரன் ஒரு நாள் வந்தார் கடைக்கு. ரொம்ப நன்றி சார், இது மாதிரி எங்கள் தாத்தாவை பற்றி நீங்கள் விவரமாக எழுதியிருக்கீங்க, ரொம்ப பேருக்கு இந்த தெரியறதுக்கு சான்ஸே இல்லை, நீங்கள் எழுதுனீங்க. நாங்களாக சொல்லிக்க முடியும், எங்கள் ஃபேமிலியிலேருந்து எங்கள் தாத்தா தான் அவர் தான் காரணம் இந்த பேர் வரதுக்குன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஏதோ ஒரு பின்னாடி ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு ஸ்டோரி அப்படி இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலக்கும் நான் டிநகரை பற்றினா நான் இந்த மாதிரி சொல்லிட்டு வரேன். டிநகர் எவ்வளோ தூரம் வந்து அமைதியாக இருந்ததுன்னா, அப்போ அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ வந்து பனகல் பார்க்கில் அந்த ஒளிபரப்பாக இப்போ உண்டு போல். ஏன்னா ரேடியோ மூலம் கார்ப்பரேஷன் கண்ட்ரோலில் இருந்து, அதனால் இதை நிர்மாணம் பண்ணும்போது அவங்க ரேடியோவும் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஏதாவது ஒருத்தர் வீட்டில் ரேடியோ இருந்தாலோ அது டெலிஃபோன் இருந்தாலும் பெரிய பணக்காரங்கன்னு அது ஒரு அடையாளம். இது எல்லா வீட்லேயும் டெலிஃபோன் இருக்காது, எல்லா வீட்லேயும் ரேடியோ இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் காலம்பரம் நியூஸ் பேப்பர் ஹிண்டுவோ எக்ஸ்பிரஸ்ஸோ ஏதோ படிக்கணும்னு வச்சுங்க, சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே மெயில் படிச்சிங்கன்னா 4:30 அஞ்சரை மணிக்கோ, அதுக்கப்புறம் நியூஸ் போகணுன்னு மறுநாள் காலம்பரை ஹிண்டு பேப்பர் வரைக்கும் காத்துட்டுருக்கணும். அந்த வித்தின் 3 hours ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி ரேடியோ தான். ரேடியோன்னு எல்லார் வீட்டும் இல்லாதனால 7:30 அந்த தமிழ் செய்திகள்னு சொல்லிட்டு சரோஜ் நாராயணசாமி நேர சில பேர், சரோஜ் நாராயணசாமி அவ்வளோ அற்புதமாக செய்தி வாசிப்பாங்க. நான் ஒரு நாள் கடைக்கு வந்தது பார்த்தேன், சாதாரண ஒரு 5 அடி கூட இல்லை, இந்த உருவத்துலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு உயிரமான ஒரு குரல் வந்தது, ஆச்சரியப்பட்டு போனேன். அதை வந்து எல்லோரும் 7:30 அந்த நியூஸ் ஆரம்பித்து 7:25 முடியும். முடிச்சுட்டு உடனே எல்லோரும் அவங்க வீட்டை கழிவுப்பட்டேன். நான் சொன்னேன் டீனர் ரொம்ப 5 நிமிஷத்தில் வீடு போய் சேர்ந்துடலாம், அந்த 7:30 ரோட்டில் ஒத்தருமே இருக்க மாட்டாங்க, அதாவது நடமாட்டமாக இருந்தால் ஒரு சைக்கிள் வண்டி கூட போகாதுன்னு வச்சுங்களேன், ஒரு மாதிரி அடங்கி போயிடும். நாங்கள்லாம் சும்மா கடையாற்ற வரைக்கும் திறந்து வச்சுட்டு அப்புறம் போயிட்டு போய் 7:00 ரொம்ப கஸ்டமரே 99.9% வர மாட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அமைதியாக இருந்தது டீநகர்னு சொல்லும்போது ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க இப்படி இருந்ததுதான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. இந்த இதில்
நான் சும்மா இன்னொரு விஷயம், அதுவும் டீனர் சம்மந்தப்பட்டு தான். 1946 எனக்கு 6 வயசு, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. 6 வயசுக்கு உள்ளது எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, ஒரு சேலை 6 கஜம் சேலை 12 ரூபா, 9 கஜம் சேலை 18 ரூபா, 100 ரூபாய்க்கு மேலே சேல்ஸ் ஆச்சுன்னா பக்கத்தில் பார்ட்னர்ஸ் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். நான் ஹோம் அதுக்காக ஹோம்ஒர்க்லாம் வேகமாக முடிச்சுட்டு நான் சாயந்தரம் 6 இல்லை 7 மணி 3 இடத்துல நான் ரோடு கிராஸ் பண்ணணும். வயசு 6 முடியுமா? இப்போ கரெக்ட் பெரியவங்களே இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த டயத்தில் நான் தனியாக வந்துடுவேன். வந்துட்டு இங்கே கடைக்கு வந்து உட்காந்துருப்பேன். சேல்ஸ் வந்து 7 மணிக்கு பார்த்தா 90 ரூபாயில் வந்து நிற்கும். இன்னும் ஒரு சேலை விற்றா 100 ரூபாய் கிராஸ் பண்ணிவிடும். ஆனால் 7 மணிக்கு மேலே பொதுவாக வரமாட்டாங்க. உட்காந்துருப்பேன். யாராவது வந்தாங்க அப்பவுமே சிலச்சமே வந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு போட எடுத்தாலும் 12 ரூபா 102 ரூபா ஆகிடும். அப்புறம் இங்கே வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஐஸ்கிரீம் ரெண்டனா ஒரு ஐஸ்கிரீம் அப்போ அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அப்புறம் வந்து இது இந்த மாதிரி இருந்த இப்படி இது ஒரு இது 46 அந்த காலகட்டம் வச்சுங்களேன். அப்போ அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி இந்த ஜனங்கள் வர ஆரம்பிச்சதுனா கூட ரொம்ப நாள் கழிச்சு தான். நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது கூட இல்லை. இப்போ சுப்பிரமணியம் வந்திருக்கார் இல்லையா, அவங்க வீடு வந்து முதல்ல லட்சுமணன் செட்டி தெருவில் இருந்தது. அப்போது மாமி வந்து ஒரு புதுசாக ராமன் ஸ்ட்ரீட் நம்பர் 2 நேர் பின்னாடி ஹோலி ஏஞ்சல்ஸுக்கு அது கட்டின்னு இருந்தாங்க. கட்டின்னு இருக்கும்போது டெய்லி அது மேற்பார்வை பார்க்கறதுக்காக இங்கேருந்து போவாங்க. இந்த டி நகர் சேர்ந்தவங்களே அந்த அடையாளம் நான் சொன்னால் புரியும். லக்ஷ்மண் செட்டர், ராஜ இந்த ஜீவா பார்க்கு, இந்த ஜெயின் செட்டர் ஒரு கிராஸ் பண்ணால் ராஜமன்னா ஸ்ட்ரீட் வழியாக போயிட்டு, அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு போயிடலாம், நேராகவே ராமன் ஸ்ட்ரீட் போயிடலாம். அப்போ வந்து இந்த வழியாக தான் போனது. ஜீன் ரோடு கிராஸ் பண்ணி போகணும். அப்போ இவங்க சொந்தக்கார பையன் சுந்தரேஷன் பேர், நான் சொல்கிறதெல்லாம் 52 வச்சுங்களேன். இவன் ஊரில் வந்து 2 கார் தான் பார்த்துருக்கான். ஒன்று வந்து ஹிண்டு ரங்கராயனுடைய மாமனார் சீனிவாச ஐயங்கார்னு, அவர்கிட்ட ஒரு கார். இன்னொன்று வந்து நங்கவரம் ஜமீன் நினைக்கிறேன், குனியூர் சாம்பச்சியர் சார், குனியூர் சாம்பச்சியர். ரெண்டு பேர்கிட்ட தான் காரு. அதுவும் அவன் மெட்ராஸ் போகிறதா இருந்தால் அந்த கார் எடுப்பாங்க, மற்ற சமயத்தில் மாட்டு வண்டி இந்த மாதிரி தான் போய் வருவாங்க. அவங்க இங்கே வந்து மெட்ராஸ் இறங்கினவுடனே பா இங்கே மாமி சொன்னாங்கன்னு, அது மாதிரி அந்த புது வீடு பார்க்க போகிறேன், நானும் கூட வரேன், இந்த நிறைய கார் பார்க்கலாமே. ஜீவா பார்க் வந்து அப்போ என்ன பேர் இருந்துட்டு இல்லை, ஜீவா பார்க் வந்தோன்னே பெரிய ரோடு பார்த்துட்டு, மாமி நீங்கள் போங்க, நான் பின்னாடி ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நான் இருந்தேன். 1 மணி நேரம் இருந்தானே, ஒரு சைக்கிள் கூட போகல, பகலில். நான் சொல்கிறது 10 மணி அது மாதிரி வச்சுங்களேன், ஜீன் செட்டி ரோட்டில் அப்படி ரொம்ப, அதாவது வண்டிகளே ரொம்ப குறைச்சல். எனக்கு அந்த காலத்தில் டி நகரில் உள்ளவங்க அத்தனை காரு மனப்பாடம், யாருக்கிட்ட என்ன கார் இருந்து நம்பர் என்னன்ட்டு. எங்கேயாவது அந்த காலத்தில் பியூக் ஒன்று வேகமாக போகிறது, லேடி ஓட்டி போகிறாங்கன்னா அது கோட்டி கமலா கோட்டிஸாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. நம்ம கோட்டிஸ் லைன்னே இருக்குது, மங்கேஷ் ஸ்ட்ரீட் எண்டில் அவங்க வீடு. அவங்க யாருன்னா இப்போ நடிகை லதா இருக்காங்க இல்லையா, அவங்க தாயாரும் இவங்களும் கூட பிறந்தவங்க. இவங்க வந்து இப்போ அந்த வீடை இதுக்கு புட்டுபதி சாய்பாபா நிலையத்தை கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு அந்த காலத்தில் இவங்க வேறு யாரும் லேடிஸ் கார் ஓட்டி நான் பார்த்தது, ரொம்ப டிராஃபிக்கும் இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. அப்படி பார்த்தோன்னா கமலா கோட்டினா இருக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்தா இந்த மாதிரி ஓட்டின் போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குறைச்சலான டிராஃபிக் இருந்த காலகட்டம். அந்த சமயத்தில் இங்கே இன்னும் இதுக்கு டீனேஜருக்கு அப்பாற்பட்ட விஷயந்தான், ரெண்டு விஷயங்கள். அதாவது 1954 வரைக்கும் ட்ராம் போயிட்டு இருந்துங்க, 54 வரைக்கும் போட் வந்துட்டு இருந்தது. இப்போ கோவம் இந்த மாதிரி கதியில் இருக்க பைக்காம் கனாலில் அந்த ட்ராம் சாரி போட் வரும், அது வந்து ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. அதுக்கு ஒரு 50 வருஷமோ 100 வருஷமோ முன்னாடி. அப்போது இப்போ இருக்காமல் இலவசமாக கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் சொல்லலை, ஒரு வேலையை கொடுத்துட்டு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க யாருக்கும் ஒன்று விவசாயம் இல்லை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போது இவங்க வந்து காக்கிநாடால் ஆரம்பித்து அது இப்படியே வந்து மரக்காணம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனபோது பஞ்சம் சரியாக போயிடுச்சு. ஸோ நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்யாம் கண்ணால் அங்கேயிருந்தால் வேறு ஒரு ராஜா பேராக இருக்கலாம், பக்யாம் கண்ணால் பேர் வச்சுருந்தாங்க. அதில் மகாபலிபுரத்துலேருந்து இங்கே காய்கறி பூராவும் அந்த இது தான், ராத்திரி கிழமை விடி கிழமை கொண்டு வந்து தண்ணித்தோர மார்க்கெட் சொல்லுவாங்க மயிலாப்பூரில். இன்னும் நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போட் நிற்கிறது வசதி பண்ணிட்டு அப்படியே இருக்கும். நீங்கள் இதில் காலேஜ் ரோட்டில் போனால் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அதுலேருந்து வெக்கல் வரும், விறகு வரும், அப்புறம் ஒரு 10-20 பேசஞ்சர் ஏற்றிப்பாங்க, நிதானமாக வரும் அப்படின்னு சில பேர் வருவாங்க. அதில் இந்த தனித்துறை மார்க்கெட் வந்து அந்த காய்கறி பூரா டெலிவரி கொடுத்துட்டு போவாங்க. அதில் ஒருத்தர் இந்த நம்ம டீனுக்கு சம்மந்தம் இல்லை,
சொல்லணும், ஒருத்தர் ஆழ்வார் நாயுடுன்ட்டு அவர் வந்து பிரம்மச்சாரி, கல்யாணமும் பண்ணிக்கல. அவர் இந்த காய்கறி வியாபாரம் தான் பண்ணார். இந்த மாலிவரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து வருவார், இங்கே வந்து டெல்லி. அதில் சம்பாதிச்சு அவர் வந்து 1100 ஏக்கர் வாங்கி வச்சுருந்தார் அந்த காலத்தில். இப்போ கூட ஈசிஆர் ரோடு அது நடுப்புல தான் போகுது, அந்த அவங்க நிலத்தில் சென்டரில் போகிறது. அது மாலிபுரத்து கொஞ்சம் முன்னாடி அங்கே ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. இந்த இப்போலாம் மேபி சோப்பு தோப்பாக இருந்திருக்கலாம், இப்போ அப்படி தான் இருக்காங்க. இதில் வர வருமானம் அந்த பெருமாள் கோயிலுக்கு கொடுத்தோன்னு அவர்